ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல புதுசா வாடகைக்கு பால் காய்ச்சி போறோம் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிலருக்கு தெரியாத விஷயம் இருக்கும்ல, அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாடகைக்கு குடி போகும்போது அல்லது சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி போனாலும் ஒரு சில மாதங்களில் தான் வந்து குடி போகணுங்கிறது இருக்குல்ல. அது என்னென்ன மாதங்கள், என்னென்ன கிழமைகள், நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, இந்த மாதிரியான மாதங்களில் நாம் பால் காய வச்சு குடி போகலாம். அதே மாதிரி கிழமைகள் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, இந்த மாதிரியான கிழமைகளை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தோன்னா அசுபதி, ரோஹிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்ராடம், உத்திரட்டாதி, சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி, இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் வந்து நம்ம பால் காய வச்சு நம்ம குடி போக முடியும். அதே மாதிரி சொந்த வீடு கட்டி அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்ல, அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா குடும்ப தலைவிக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பு. ஏன்னா சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும், நமக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்ல. அந்த குடும்ப தலைவி தான் ஃபுல்லாகவே அவங்க தான் செஞ்சிட்ருப்பாங்க எல்லா வேலையும். அங்கே அவங்களுக்கு சந்திராஷ்டமும் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம வாடகைக்கு போகும்போது அதை பார்க்க தேவையில்லை. அதேமாதிரி டைம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காய வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கல்லுப்பு, மஞ்சத்தூள், சர்க்கரை, துவரப்பருப்பு, புளி, அப்புறம் அரிசி, அதுக்கப்புறமா உரல், அந்த இஞ்சி பூண்டு நுணுக்கும் இல்லை, அது இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஒரு பராத்து மாதிரி ஒரு தாம்பலத்தட்டில் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். எதுவுமே வந்து ஃபஸ்ட்டே முன்னத்தினாலே கொண்டு போயெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வாடகைக்கு இப்போ போகிறோம் அப்படின்னா முன்னத்தினாலே ஷிஃப்ட் ஆகக்கூடாது, எல்லாமே எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறது என்னவாக இருக்கணும்னா நிறகுடம் தண்ணி தான் கொண்டுட்டு போகணும். இப்போ வந்து பூஜைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய், ஊதுபத்தி, திரி தீப்பெட்டி, அதுக்கப்புறமா காமாட்சி விளக்கு, மண் விளக்கு, அதுக்கப்புறமா பால் காய வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இதை இந்த பருப்பு இதெல்லாம் எடுத்தேன்ல, அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு அட்டைப்பையில் போட்டு வச்சிட்டேன். அந்த தாம்பலை அந்த பராத்தும் சேர்த்து அதுக்குள்ளே பேக் பண்ணியாச்சு. அது இல்லாமல் நம்ம என்ன கொண்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னா காஃபி தூள், அந்தப்போ பால் காய வச்சதுக்கப்புறமா காஃபி போடுறதுக்கு காஃபி தூள், அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்குறதுக்கு அந்த டம்ளரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பு, சோப்பு, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நிறகுடம் தண்ணி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். இந்த சாமி சிலைகளும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நிற தீபம் தான் வச்சேன். நிற தீபம்னா தீபம் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி திரி போட்டுட்டு பற்ற வைக்காமல் நிற தீபமாக வச்சிடுறது. நிறகுடம் தண்ணி வந்து ஃபஸ்ட் எடுத்துனையுமே குடும்ப தலைவியாரோ அவங்க கொண்டாந்து நிறகுடம் தண்ணி வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நம்ம அந்த தண்ணி கொண்டுட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்மளோட முந்தானியில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் எடுத்துக்கிட்டு வந்தோன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பால் வந்து பொங்க விட்டுறக்கூடாது. ஒரு பொங்கல் வரும்போதே நம்ம சிம் பண்ணிவிட்டு மூணு டைம் அதே மாதிரி பொங்கி வரப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து பாலை வந்து பொங்கி கீழே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம பால் அப்படி பொங்கி கீழே போயிடுச்சுனாவே வந்து நம்ம நெகட்டிவாக தானே யோசிப்போம். ஸோ அந்தன்னைக்கும் ஏன் நம்ம நெகட்டிவாக பண்ணணும், அதுக்காக தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து விநாயகரும் கோமாதாவும் வச்சுருக்கேன். சாமிக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி சர்க்கரை போட்டு காஃபி டீ அந்த மாதிரி போட்டு குடிச்சிக்க வேண்டியது தான். நிற தீபமும் அதே மாதிரி அதுக்கப்புறமா தீபம் பற்ற வச்சு சாமி ரூம்லேயும் ஒன்று கொண்டு போய் வச்சிடலாம். இந்த சாமி வந்து கிச்சன்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம வீடு எல்லா திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறது அந்த அன்னைக்கு நைட்டே நம்ம கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம அந்த அன்னைக்கு பால் காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டு கம்பல்சரி நம்ம அந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. தென்
பழைய வீட்டிலேருந்து வர்றோம்ல, அந்த வீட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி, அதாவது ஒட்டடி அடிச்சு விட்டு வீடெல்லாம் கூட்டி அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு வரக்கூடாதுனு சொல்லுவாங்க. அப்படி சுத்தம் பண்ணணும், ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துக்கலாம், புது வீட்டுக்கு வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டாட்டா. என்றும் அன்புடன், தீரன்ஸ் வ்ளாக்ஸ்.